ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேம்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம வந்து ஜுராசிக் வேர்ல்ட் கேம் சூப்பரான கேம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவாங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பாஸ் ஃபைட் ஒன்று வந்திருக்கு. ஸோ பாஸ் அலாட்டுன்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அது வந்து செம்மையான பெரிய பெரிய பாஸுங்கள்லாம் நமக்கு வந்து அப்பப்போ ஃபைட் பண்ண கொடுப்பானுங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து கிறிஸ்மஸ் அதுவுமா நமக்கு வந்து புதுசாக ஒரு ரைண்டியர் மாதிரி ஒரு பாஸை வந்து ஃபைட் பண்ண கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது ஒரு பயங்கரமான ஜியோசானி கிரியேச்சரு. ஸோ இது கூட நம்ம வந்து ஃபைட் பண்ணோன்னா நமக்கு இந்த ஸ்டாச்சு கிடைக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா அதை அடி அடின்னு அடித்து துவம்சம் பண்ணோம். ஸோ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பயங்கரமான என்கிட்ட இருக்கிற எல்லா மேக்ஸ் லெவல் பண்ண டைனோசரை வச்சு நம்ம வந்து அட்டாக் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே பயங்கரமான மேக்ஸ் லெவல் அட்டாக் தான் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக. ஸோ ஒவ்வொரு டைனோசரோட மேக்ஸ் லெவல் அட்டாக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ அதுவும் யாரை வச்சு நம்ம பாஸ் ஃபைட்டில் ஸோ அந்த கைண்டியர் மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக ஒருத்தர் வந்திருக்கான். டீரெக்ஸ் அளவுக்கு பெருசாக இருக்கான். ஸோ டீரெக்ஸ் தான் ஃபஸ்ட் எடுத்து நான் வந்து அடிக்க போகிறதே டீரெக்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே டீரெக்ஸை வச்சு நான் வந்து ஆரம்பிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து போகோ எல்லா டைனோசரும் வந்து மேக்ஸ் லெவல் பண்ண டைனோசர் எல்லாத்தோட மேக்ஸ் அட்டாக் வந்து இவன் மேலே உளுந்து சும்மா செதற அடித்து பதற உழுவனா. ஸோ பார்க்குறதுக்கே செம்ம பெருசு காய்ச்சி வந்து டீரெக்ஸ் அளவுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் ஜியோசானிக் கிரியேச்சர் ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். பட் இந்த ரைண்டியர் வந்து டீரெக்ஸ் அளவுக்கு இருக்குன்னா ரொம்பவே பெரிய டைனோசர் தான். ஸோ இவன் வந்து ஒரு ஜியோசானிக் கிரியேச்சர் வந்து நிறைய டைனோசர் வகையை சார்ந்தது கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிறிஸ்மஸ் அதுவுமா வந்து ரைண்டியர் மாதிரி ஒரு பாஸ் ஃபைட்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து கிறிஸ்மஸில் வந்து அந்த வெஹிக்கலை இழுத்துட்டு போகிறதே ஒரு ரைண்டியர் மாதிரி தான் இருக்கும். அப்படியே வந்து வானத்தில் பார்க்கும் கிறிஸ்மஸ் தான் கூட்டிகிட்டு. ஸோ அந்த வரிசையில் வந்து இந்த மாதிரி ஒரு ரைண்டியரை நம்ம பாஸ் ஃபைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இருக்கிற எல்லா அட்டாக்கையும் கொடுத்து டீரெக்ஸோட மேக்ஸ் அட்டாக் பண்ணி அப்படின ஒரு ஃபஸ்ட் அட்டாக்கையும் சும்மா டீரெக்ஸோட அட்டாக் போட்டு கடிச்சு விட்டு சும்மா வேற லெவல் மேக்ஸ் அட்டாக்லேயே ஃபஸ்ட் அடியிலே காலி ஃபஸ்ட் அடியே தரமான அடி. ஸோ டீரெக்ஸை வச்சு ஒரு அடி அடித்து ஸோ ஃபஸ்ட் லெவல் பாஸை காலி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பாஸ் லெவல் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் லெவல் முடிச்சோன்னா செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல்னு அப்படியே லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பான். லெவல் இன்க்ரீஸ் போகிறது மட்டும் அடடா முட்டுறாங்க, முட்டிட்டான் டீரெக்ஸாக முட்டிட்டான். ஸோ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெல்த் ரேஞ்சும் ஏறும், அதே மாதிரி அவனோட அட்டாக் ரேஞ்சும் ஏறும். ஸோ நம்மளோட ஹெல்த் ரேஞ்சில் அவனோட அட்டாக் ரேஞ்சு அந்த ஹெல்த் ரேஞ்சு ரெண்டுமே ஏறும். ஸோ நம்மளோட ஹெல்த் ரேஞ்சு அட்டாக் ரேஞ்சு எப்பவும் போல இருக்கும். ஆனால் வந்து நமக்கு வந்து ஜியோசானிக் கிரேஸ் எடுத்துனோம்னா ஸோ அதில் சம் அட்வான்டேஜ் இருக்குது. ரொம்ப வந்து டீப் எடுத்துகிட்டு வரும், அப்புறம் ஸ்னோ எடுத்துகிட்டு வரணும்னா ஸ்னோ வந்து நம்ம இந்த மாதிரி பாம்பு எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த பாம்பு வந்து சீமா நல்லா அடிச்சிடும். ஸோ அட்டாக் ரேஞ்ச் வச்சு ஸோ போட்டு இதில் மேக்ஸ் லெவல் சும்மா சுற்றாம பாருங்க, சுற்றி கடிப்பாம்போல் இருக்குது பயங்கரமான கடிச்சு விட்றா பா செம்ம. அப்படியே சுற்றி ஒரு கடி கடிச்சான் சும்மா செகண்ட் லெவல் பாஸை வந்து நம்ம பாம்பு வச்சு சும்மா தரமாக முடிச்சாச்சு. ஃபஸ்ட் லெவல் வந்து டீரெக்ஸு, செகண்ட் வந்து நம்மளோட ஜிகோண்டோ டோபிஸ்னு பயங்கரமான அண்டர்குண்டா பாம்பு மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு இதோட மேக்ஸ் லெவல் அட்டாக் சும்மா சுற்றி போய் அப்படியே சும்மா சுழட்டி விட்டு மேலேருந்து ஒரு கடி கடிச்சு ஸோ நம்ம பாம்பியே படுக்க போட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யானையை எடுத்துகிட்டு வருவோம். ஸோ முள்ளி மேம் போன வீடியோவில் இதை வந்து மேக்ஸ் லெவல் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு மேக்ஸ் அட்டாக் கொடுத்துரும். ஆஹா நம்ம அடிக்கிறதுக்குள்ளே அம்மா அடிச்சிருவான் போல் இருக்கு. அவங்ககிட்ட அஞ்சு அட்டாக் கிட்ட இருக்குது, நாலு அட்டாக் அடிச்சிட்டாங்கன்னா நம்ம காலி ஆகிடுவோம் போல் இருக்குது. அட்டாக் குதுக்குன்னு ஓடி வந்து குத்துறான் பஸ். இன்னும் இவனோட மேக்ஸ் அட்டாக் என்னன்னு தெரியல. ஸோ வந்து போக போக நான் அவனோட மேக்ஸ் அட்டாக் எப்படி அவனோட மேக்ஸ் அட்டாக் அந்த ரைண்டியர் பாஸ் எப்படி மேக்ஸ் அட்டாக் அடிக்கிறாங்கிறதையும் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஃபஸ்ட் பட்டில் வந்து மூணு லெவல் கிட்ட நம்ம வந்து காலி பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான், ஸோ நமக்கு வந்து நம்ம ஒரு அட்டாக்கெல்லாம் கொடுத்துருவோம். இதெல்லாம் பாயிண்ட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா குளோபல் டார்கெட்டுங்க. ஸோ அந்த டார்கெட்டில் வந்து நம்மளோட அட்டாக்கும் வந்து சேர்ந்துக்கும். ஸோ சேர்ந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒன்ஸ் நம்ம ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அட்டாக் பண்ணிட்டோமே நமக்கு வந்து அந்த ஷீல்டு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டாச்சு மாதிரி இருந்தது இல்லையா ஃபஸ்ட்டு, அதனால் கோல்டன் கலரில் போய் மினி மினித்து இருந்தது அது நம்ம கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பேட்டில் வந்து நான் வந்து மறுபடியும் அந்த உள்ளி மேம்பத்தில் எடுத்துருக்கேன். ஸோ உள்ளி மேம்பத்தோட மேக்ஸ் லெவல் பார்க்காம நம்ம இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கோலோசாரஸ்னு வந்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இண்டோமினஸ் ரெக்ஸ் ஜென்ரேஷன் டூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மூணுத்தையும் வச்சு சும்மா பறக்க விட்டு செதற விட வேண்டியதான் ஆகுனா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபைனலில் தான் நான் மேக்ஸ் அட்டாக் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த வீடியோ ஃபுல்லாமே எல்லா டைனோஸோட மேக்ஸ் அட்டாக் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ அதை தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஜென்ரேஷன் டூ எடுத்துனோம். இது வந்து 30th லெவல் தான், நம்மக்கிட்ட ஒரு 40th லெவல் வேறு இருக்குது. ஸோ அது மேக்ஸ் ஜென்ரேஷன். ஸோ வந்து மேக்ஸ் லெவல் இண்டோமினஸ்டிக்ஸு அதை வந்து நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்து போட்டுதாகும். இப்போதைக்கு இவனை வந்து அடி வாங்குறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பின்னாடி இருக்க அந்த உள்ளி மேமத்தை வச்சு காலி பண்ணுறதுக்காக. பின்னாடி கோலோசோரஸ் வேறு இருக்கான், அதுவும் பயங்கரமான ஹைப்ரிட்டு. ஸோ அதையும் வச்சு நம்ம காலி பண்ணுவோம். அடட்டா அஞ்சு அட்டாக்கு காலி ஆகிட்டான், காலி ஆகிட்டான், இன்டர்மனஸ் காலி ஆகிட்டான். நெக்ஸ்ட் நம்மளோட கோலோசோரஸ் வந்தாச்சு. கோலோசோரஸ் வந்து சும்மா அப்படியே
வால்கனோலேருந்து எகிரி வந்த மாதிரி குச்சி வந்த மாதிரி இருக்கா மாதிரி உடம்பெல்லாம் அப்படியே வால்கனோட ராக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இதோட மேக்ஸ் லெவலும் பண்ணியிருக்கேன். போட்டு 8 அட்டாக் கொடுத்தாவே சும்மா தரமாக அடித்து சும்மா டிஸ்பிளே திரும்பி போட்டால் ரத்தம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. ஸோ நம்ம வந்து இதையும் முடிச்சாச்சு, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 4th லெவல் வந்தாச்சு. ஸோ 4th லெவலை அட்டாக் பண்ணணும். 4th லெவல் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம உள்ளிமே மத்தா எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதோட மேக்ஸ் லெவல் பார்த்தாச்சு, சும்மா கொதறி விட்டு சும்மா டிஸ்பிளே திரும்பி விட்டுறோம். அட்டோட் ஆக முட்டிட்டாங்க, சும்மா விட்டு விட்டுன்னு ஓட்டி வந்து நம்மளை முட்டி விட்டா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து உள்ளிமே மத்த எடுத்துட்டு வந்தாச்சு. உள்ளிமே பத்துக்கிட்ட தான் இருக்குது பேர் பவரு. இப்போ போடுவோம் இவனை மேக்ஸ் அட்டாக்கு, சும்மா தம்சம் பண்ணுவோம் இருங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிடுறேன். அடடா ஒரு அட்டாக் தான் நல்ல வேலை தப்பிச்சுது. ஸோ அவங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது, இருந்தாலும் அவன் அட்டாக் பண்ணல. இப்போ நம்மளோட மேக்ஸ் அட்டாக காட்டி அவனை வந்து படுத்து போட்டுருவோம், படுத்து போட்டுருமா. போட்டு 8 போயிட்டு 8 அட்டாக் சும்மா பையன் செஞ்சு ஆகிட்டான். போடு 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 கட்ட ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. அவ்வளோதான்டா எகிறான் பாருங்க, எகிரி வச்சான் பாருங்க. கீழேந்து அப்படியே சும்மா சரக்கு சரக்கு சரக்குன்னு முள்ளு வந்து குத்தி அப்படியே கழுத்து கிழத்துலாம் ஏறுது. ஸோ அப்படியே படுத்துட்டான். நெக்ஸ்ட்டு லெவல் 5 வந்தாச்சு. ஸோ லெவல் 4 முடிச்சுட்டு லெவல் 5 வந்தாச்சு. இப்போ பாருங்கள் அவனோட ஹெல்த்து 6000. அதே மாதிரி அவனோட அட்டாக் ரேஞ்சு 800 மேலே தாண்டிச்சு. ஸோ இப்போ பயங்கரமான அட்டாக் ரேஞ்சு, பயங்கரமான ஹெல்த்து வச்சுட்டுருக்கான். ஸோ இனிமேல் வந்து நமக்கு நல்லாவே டஃப் கொடுப்பான். ஆனால் நம்மகிட்டையும் டஃப் கொடுக்குற மாதிரி டைனோசர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதை தான் நெக்ஸ்ட் கொண்டு வர போகிறேன். ஸோ நம்மக்கிட்ட இன்டராப்டர் இருக்குது காய், நம்மக்கிட்ட இன்டராப்டர் இருக்குது. ஸோ அதை லாஸ்ட்டாக நம்ம வந்து வச்சு செய்ய போகிறோம் அதை. ஸோ இன்டராப்டர் வச்சு ஸோ அதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த சேலஞ்ச் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து எனக்கு ரூக்கி கான்ட்ரிபியூட்டர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரூக்கி கான்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம பிகினர் கான்ட்ரிபியூட்டருக்கு வந்துச்சோம். ஸோ நிறைய நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ண நம்ம பிகினரு ரூக்கி நோவிஸ்னு தள்ளிக்கிட்டே இருக்கும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டோமினஸ் ஜென்ரேஷன் 2 வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அதே மாதிரி வந்து உன்னோட ஜியோசானிக் கிரியேச்சர் ஒன்று எடுத்துருக்கேன், இண்டோமினஸ் ரெக்ஸ்னு ஒன்று எடுத்து வந்துருங்க. ஸோ இண்டோமினஸ் ரெக்ஸும் சூப்பராக தான் இருக்கும், அது வந்து மேக்ஸ் லெவலு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவனை வச்சு ஒரு ரிசர்வ் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் முடிச்ச அளவுக்கு ரிசர்வ் பண்ணிவிட்டு இண்டோமினஸ் ரெக்ஸ் ஜென்ரேஷன் 2 மேக்ஸ் லெவலையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மளோட ஜியோசானிக் கிரியேச்சர் இருக்கிற மாதிரி ரைனோசாரஸ் மாதிரி ஒன்று இருக்கான் பார்த்தீங்கன்னா செகண்ட், அதையும் பார்க்க போகிறோம். ஸோ அவன் பாருங்கள் கழுத்துக்கு எதாவது இருக்குங்க. அவனோட கொம்பு பார்த்தீங்களா தரமாக இருக்கு, பயங்கரமாக அந்த கொம்புலேருந்து ஏதோ ஒலியெல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நம்மக்கிட்டே ஒரு பாஸ் இருக்குது Omega 09. ஸோ அதுவும் இந்த மாதிரி தான் இருக்கும், சும்மா பயங்கரமாக எலக்ட்ரிக்கல்லாம் வந்துட்டுருக்கும். அதோட மேக்ஸ் லெவலும் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோவும் இருக்கும், அதிகம் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் போடுறதுக்கு இப்போ நான் மேக்ஸ் அட்டாக் கொடுத்துட்டேன், சும்மா முடிச்சு விட்றா இண்டோமினஸ் ரெக்ஸ் அல்லற விட்றான் பாருங்கள். இதா பக்கம் வை, இப்படி ஒன்று வை, கடிச்சு விட்டு அவ்வளோ தான் விட்டே படுத்துட்டான். கேவோ சும்மா இண்டோமினஸ் ரெக்ஸ் மேக்ஸ் லெவல் அடித்தாவே போதும், கியோ இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. சும்மா நெக்ஸ்ட் லெவல் 6th லெவல் போயிட்டான். இப்போ நம்ம மறுபடியும் வந்து எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிவிட்டு பின்னாடி வர டைனோசர்களுக்கு வந்து நம்ம வந்து மேக்ஸ் லெவல் அட்டாக் கொடுத்துருவோம். ஐயோ நம்மளை காலி பண்ணுறோம் நம்மளுக்கு, ரிசர்வ் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளோட இண்டோமினஸ் ரெக்ஸை காலி பண்ணிட்டான். இப்போ வந்துட்டா நம்மளோட ப்ரோனோட்டேரியம். ஸோ இப்போ வச்சு நம்ம மேக்ஸ் லெவல் அட்டாக் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த வாட்டி ஸோ 4 நான் ரிசர்வ் பண்ணியிருக்கேன், அவங்ககிட்ட 6 அட்டாக் இருக்குது. ஸோ மேபி நம்மளை அடித்தாலும் அடிக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. பின்னாடி இண்டோமினஸ் ரெக்ஸ் அட்டடா சொன்ன மாதிரி 6 அட்டாக் அடிச்சிட்டாங்க. ஐயோ எகிரி வச்சாமல் பாருங்க அப்பா போட்டு, நான் எகிரி வைக்கிறான், யானை மாதிரி தான் எகிரி வைக்கிறான், ஆனால் செம்ம பவர்ஃபுல்லாக அடிக்கலாம். இண்டோமினஸ் ரெக்ஸ் எடுத்து வந்தாச்சு, பயங்கரமாக இருக்கா நான் பார்க்குறது. இதுவும் மேக்ஸ் லெவல் தான், இந்த வீட்டியாவும் நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து மேக்ஸ் அட்டாக் பண்ண போகிறோம். சும்மா கடிச்சு குதற குதற போட்டு 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 அடிடா இந்த பக்கம் ஒன்று அப்படியே ஒன்று வாயில் கடிச்சு விட்டு அவ்வளோ தான். நெக்ஸ்ட் லெவல். ஸோ இப்போ வந்து நம்ம 7th லெவல் பாஸுக்கிட்ட ஃபைட் பண்ண போகிறோம், பயங்கரமான பாஸு. ஸோ இதில் வந்து அவனோட ஹெல்த் ரேஞ்ச் பயங்கரமாக ஏறிட்டுருக்கு, 7000 மேலே காய் போயிட்டுருக்கு. காய்ச்சி நம்ம இண்டோமினஸ் ரெக்ஸோட ஹெல்த் ரேஞ்சோட அதிகமாகிட்டுருக்கு. நம்ம இண்டோமினஸ் ரெக்ஸை காலி பண்ணிட்டான். இன்னும் நம்ம வந்து ப்ரோனோட்டீரியமோட மிசியோஜானிக் ஃபியூச்சரோட மேக்ஸ் லெவல் பார்க்கணும். ஸோ இந்த வாட்டி மிஸ் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் பேட்டிலில் வந்து கண்டிப்பாக அதை முடிச்சு போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டி நமக்கு வந்து 54,000 கிட்ட அட்டாக் போயிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு குளோபல் டார்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பிகினர் கான்ட்ரிபியூட்டர்லேயே நமக்கு வந்து காட்டுது, நெக்ஸ்ட் டீல் 50,000 டேமேஜ்னு காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேமேஜ் வந்து பயங்கரமான டேமேஜ் தான் பண்ண போகிறோம். ப்ரோனோ தெரியும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆல்லோங்கோமிசியோனும் எடுத்துகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று ஜென்ரேஷன் 2 மேக்ஸ் லெவலையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த 3 டைனோசருமே தரமான டைனோசர் தான். ஸோ கண்டிப்பாக ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடது வந்து நம்மளோட ஜியோசானிக்கோட மேக்ஸ் லெவல் அட்டாக் தான், சும்மா சர மாதிரியே அடிக்கும் அது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஆலோங்கமேஸ் எடுத்து வச்சுருவோம். ஸோ அது வந்து ஒன்று மேக்ஸ் லெவல் பண்ணல, அது மேக்ஸ் லெவல் பண்ணதுக்கப்புறம் இன்னும் தாறு மாதிரி ஆகுதான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே ரிசர்வ் பண்ணிக்கிறேன். ரிசர்வ் பண்ணிட்டு வந்து பின்னாடி வர அந்த நம்மளோட ஜியோசானிக் கிரியேச்சருக்கு கொடுத்து விட்டுருவோம் மேக்ஸ் லெவல் அட்டாக்காக. அவனும் வந்து பயங்கரமாக எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிட்டுருக்கான். நம்மளும் ஒன்றும் அடிக்கவே இல்லாமல் நம்மளும் அடிக்காமல் நம்ம ஷீல்டு போட்டுருக்கோம். அட்டாக அவனும் ஒரு ஷீல்டு போட்டுருக்கான். மேபி அவன் வந்து நம்மள மாதிரி எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணி சூப்பரான அட்டாக் பண்ணுவான்னு நினைக்கிறேன். 6 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது, 6 அட்டாக் பண்ணனா நம்ம காலி.
நினச்சா பக்காவாக பண்ணிட்டான், குத்துறா போட்டு அவ்வளோதான், அவ்வளோ காலி பண்ணிட்டான். நெக்ஸ்ட் இண்டோமினஸ்ட்ரிக்ஸ் வந்துச்சு. ஸோ இண்டோமினஸ்ட்ரிக்ஸோட மேக்ஸ் லெவல் அட்டாக் பார்த்தே ஆகணும் இல்லையா? ஸோ அதனால் பயங்கரமான ஒரு அட்டாக் தான் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸ் லெவலில் வச்சு சும்மா செஞ்சு விட்ருவோமே. ஸோ மேக்ஸ் லெவலான டைனோசர் மேக்ஸ் அட்டாக்கு சும்மா அடிடா 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 சும்மா கத்தி கொதறவான் பாருங்க, அப்படி ஒரு போடு போடுவான், அந்த போடலையே அவ்வளோதான் முடிச்சு விட்ருவான், அவ்வளோதான் சும்மா கேவோ தான் கேவோ தான். நெக்ஸ்ட் லெவல் வர போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ எயித் லெவல் வந்துட்டாங்க, எயித் லெவல் வந்தாச்சு. ஸோ பயங்கரமான லெவல் வந்தாச்சு, 7000 கிட்ட வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அவங்ககிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, 4 பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ணிட்டாங்க. 4 பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ணி நம்மளை முட்டி தூக்கிட்டான். ஸோ நம்மளோட இண்டோமினஸ்டிக் ஜென்ரேஷன் 2 முட்டி தூக்கிட்டான். நெக்ஸ்ட் நம்மளோட டைனோசாரஸ் மாதிரி இருக்கிற ட்ரோனோ டிஎம் வந்தாச்சு. ஸோ இவனோட மேக்ஸ் அட்டாக் பண்ணிடுவோம் இந்த வாட்டி, அது முடிக்க முடியுமா பார்க்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட 4 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது, இந்த 4 பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ணோன்னா நம்ம காலி ஆகிடுவோம். என்ன பண்ணுறான் பாப்போம், அடடா 1 பாயிண்ட் தான் யூஸ் பண்ணிடுறா, அப்போ நம்ம காலி ஆக மாட்டோம். ஸோ அப்போ இன்றைக்கி இவனுக்கு வந்து தீபாவளி தான், சும்மா போட்டு ஒளி இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் கொடுத்து ஒரு மேக்ஸ் லெவல் அட்டாக்கை போடுறா, அடடா இன்றைக்கி இவனுக்கு செம்ம வேட்டடா, போட்டு 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 அடிச்சு விடு, எங்கடா போகிறாமல் திரும்புறானா, ஓ வரப்போகிறான் போகிறோம், முட்டுறான் முட்டி தூக்குறான் போகிறோம், ஓடி வந்து ரைடோ சாரஸ் மாதிரியே முட்டி தூக்குறாங்க ஐஸ் போட்டு, அவ்வளோதான் அப்படியே படுத்துட்டான். படுத்துட்டு கொஞ்சம் தூங்கி எந்திரம் வந்த மாதிரி பயங்கரமாக இப்போ நம்ம லெவல் 9th சும்மா பயங்கரமான லெவல் 1, லெவல் 10 தான் இருக்குது. ஸோ லெவல் 10 செம்மையானது. ஸோ இப்போ வந்து 8000 மேலே ஆயிடுச்சு அட்டாக் ரேஞ்சு பாருங்கள், தாறு மாதிரி 1000 மேலே போயிடுச்சு. முடிச்சு விட்டா நம்மளோட ப்ரோனோ தெரியாமல் இதுக்கு மேலேயே காத்திருக்க கூடாது. ஸோ இவனை வந்து நம்ம இண்டோர் ஆப்பை வச்சு அடிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இவனோட அட்டாக் ரேஞ்சு அதே மாதிரி அவனோட ஹெல்த்தும் பயங்கரமாக ஏறிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்ட்ரோ அன்லாக் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. கமாண்ட்ரா இன்ட்ராப்டர் உன்னால் முடியுங்கிற மாதிரி நம்மளோட இன்ட்ராப்டரை கூட்டு வந்து சும்மா முடிச்சு விடலாம். இப்போ நம்ம வந்து பிகினர் கான்ட்ரிபியூட்டர் வந்து நாவிஸ் கான்ட்ரிபியூட்டர் போவோம். இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவன் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அடிக்கணுமோ அதுக்கு அடுத்த மாதிரி நம்மளோட பிகினர் கான்ட்ரிபியூட்டர் நோவிஸ் கான்ட்ரிபியூட்டர். ஸோ இது என்ன ஆகும்னா, நோவிஸ் கான்ட்ரிபியூட்டர் வந்துச்சுன்னா நம்ம கான்ட்ரிபியூட்டர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஒன்ஸ் இந்த பேட்டில் ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், பாஸ் ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ அந்த ரிவார்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி நாவிஸ் ஃபைட்டு அப்புறம் பிகினர் கான்ட்ரிபியூட்டர் நல்லாயிருக்கு. இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து இண்டோமினஸ்டிக் ஜென்ரேஷன் 2 ஆலங்கமோசம் அப்புறம் வந்து நம்மளோட தாறுமாறான இன்டராப்டர் தான். ஸோ இன்டராப்டரோட அட்டாக் பார்த்தே ஆகணும். அதனால் இந்த மேட்ச் இல்லைனாலும் அடுத்த மேட்ச்லேயே நம்ம வந்து இன்டராப்டர் வந்து சும்மா பயங்கர மாட்டிக்க போகிறோம். இப்போ வந்து நம்மளோட எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிசர்வ் தான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம மேக்ஸ் லெவல் அட்டாக் தான் பண்ண போகிறோம், அதனால் எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இண்டோமினஸ்டிக் ஜென்ரேஷன் 2 தான் வச்சுருக்கேன். அவனும் எதுவுமே பண்ணாமல் எல்லாத்தையும் அப்படியே ரிசர்வ் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் எப்பவும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் லெவல் தான் அட்டாக் கட்டிப்பா நினைக்கிறான். அவனும் இந்த வாட்டி வந்து 6 அட்டாக் இருக்குது. ஸோ 6 அட்டாக் வந்து எகிரி வச்சா பாருங்கம்மாலு. ஸோ இண்டோமினஸ்டிக்ஸை முடிச்சு விட்டான். நெக்ஸ்ட்டு ஆலோங்கோமியஸ் வந்தாச்சு. ஸோ இவனோட மேக்ஸ் அட்டாக்கட்டையும் பண்ணிடுவோம். ஸோ இவனோட அட்டாக்கையும் பண்ணி விட்ருவோம். ஸோ ஃபுல்லாக எடுத்து விட்டு வரேன். இவனோட மேக்ஸ் அட்டாக்கையும் பண்ணி விட்ருவோமா, போடுறான் அவன் பவரை காட்டுறான் சும்மா கடிடா, அவ்வளோ தான்டா கேவோ தான் பையன் கடித்தாவே கேவோ தான், சும்மா தாறு மாதிரான அட்டாக்கு அவ்வளோதான் படுத்து விட்டானா. நெக்ஸ்ட் மறுபடியும் வந்துட்டான்ப்பா, மறுபடியும் வந்துட்டான். 10 லெவல் 10 காய் செம்ம லெவல் 10 வந்துட்டான் பையன். ஸோ லெவல் 10 இருக்கிறதால நம்ம கொஞ்சம் உஷாராக தான் பண்ணணும். இவனை என்ன பண்ண போறோம்னா நம்மளையும் முடிச்சுட்டான். நெக்ஸ்ட் இன்டராப்டர் வரான் போரு, வாடா இன்டராப்டர் வாடா. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணிக்குவோம் மேக்ஸ் லெவல் அட்டாக்காக. ஸோ மறுபடியும் நம்மளை அடிச்சானா என்னான்னு தெரியல, போடுறோம் வண்டிடா கட்டிட்டவனை கடிச்சு விட்ருவான் பாரு நம்ம ஆள். எல்லாத்தையும் நான் ரிசர்வ் பண்ணிட்டான். ஐயோ 5 அட்டாக் வச்சிருக்கானா, 5 அட்டாக் போட்டான் போச்சு. இன்டராப்டர் காலி போட்டான் அவனோட அடுத்த ரேஞ்ச் அட்டாக்லாம் தாறு மாதிரி இருக்குது காய்ச்சி. இன்டராப்டரே டப்பு கொடுக்குறான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம இன்டராப்டரை வச்சு அவனை வேறு லெவலில் அட்டாக் பண்ணி அவனோ இன்டராப்டருக்கு வந்து நம்ம யாருங்கிறத வந்து இன்டராப்டர் வச்சு காட்டணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதையும் வந்து எல்லாத்தையும் அப்படியே உள்ள தள்ளி விட்டுடலாம். ஸோ இந்த நமக்கு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதையும் நம்ம வச்சுலாம் சேலஞ்சு கிடச்சிச்சு. ஸோ சேலஞ்சு கொடுத்துடலாம். ஸோ வந்தோடனே நம்ம வந்து இன்டராப்டர் அன்லாக் பண்ணுவோம், இன்டாமினேஷன் அன்லாக் பண்ணுவோம், ஆன்லாங் மெஷின் அன்லாக் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்மளோட இன்டராப்டருக்கு வச்சுருவோம். இன்டராப்டர் வந்து தாறு மர அடிக்க போகுது இந்த மேட்ச். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் இன்டராப்டர் நான் வச்சுருவேன். அவனோட அட்டாக்கும் மேக்ஸ் அட்டாக்கும் நம்ம ஒன்றும் பார்க்கல. ஸோ அவனோட மேக்ஸ் அட்டாக் என்னங்கிறதோ நம்ம பார்த்துருவோம். ஸோ என்ன பண்ண போகிறனா எல்லாத்தையும் முடிஞ்சளவுக்கு ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிசர்வ் பண்ணி நம்ம வந்து டிஃபென்ஸே போவோம். ஸோ அவன் அட்டாக் பண்ணிட்டான், அவன் எப்படி அட்டாக் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ எல்லாமே வந்து பூமி அட்டாக் ஒன்று பண்ணுறான், அப்புறம் கொம்பு வச்சு முட்டி தூக்குறான். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்டாக் பண்ணுறான். இப்போ எல்லா அட்டாக்கும் அவன் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம இன்டராப்டர் வரும்போது நம்ம ஒரு மேக்ஸ் அட்டாக் போட்டு அவனை முடிச்சு விட்டுருவோம், சோலியை முடிச்சிடுவோம். இப்போ என்ன பண்ணுறான்னா எல்லாத்தையும் நான் ரிசர்வ் பண்ணிடுறேன், 2 தினம் வந்து ஷீல்டு கொடுத்துறேன். ஸோ அப்புறம் ஒரு ஷீல்டு தான் கொடுத்துருக்கான். அவன் அட்டாக்கும் பண்ண மாட்டான், அவனும் ரொம்ப டிஃபென்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கான் பயங்கரமாக. ஸோ மெயில்ஸ்ட்ராம் 08 பயங்கரமான மெயில்ஸ்ட்ராமாக தான். கொம்பு தான் தாறு மாதிரி எங்கேயோ போது வானத்து தொடர்ற மாதிரி செம்ம பெருசாக இருக்கு அவனோட கொம்பு. அந்த கொம்புலேருந்து வர அந்த வெளிச்சங்கள்லாம் ஒளி மாதிரி ஒளி கீற்று மாதிரி லைட்னிங் மாதிரி வந்துட்டுருக்கேன் அவன் கொம்பில்.
ஸோ அதெல்லாம் அவனோட பவர் போடுறதுக்கு பயங்கரமாக. இப்போ இப்போ வந்து ஏழு அட்டாக் கொடுத்துருக்காங்க, மாய்ஸ் அட்டாக் மேக்ஸ் அட்டாக் போட்டு முட்டுறான் பாருங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு முட்டி, இந்த பக்கம் ஒரு சும்மா மூணு வாட்டி முட்டி தூக்குறாங்க மேக்ஸ் லெவல் அட்டாக்ல. செம்மையாக அடிக்கிறான் மேக்ஸ் லெவல் அட்டாக்கை, விடமாட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்டர்னல் ஸ்ட்ரெங்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும், எல்லாத்தையும் வந்து ரீசர்வ் பண்ணிக்கிறான். ஸோ பயங்கரமான மேக்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க இதெல்லாம். அப்படியே வந்து கொஞ்சம் முட்டி ரெண்டு பக்கமும், இந்த பக்கம் ஒரு தூக்கு தூக்குறான், அந்த கொம்பை வச்சு அந்த பக்கம் ஒரு தூக்கு தூக்குறான், அப்புறம் ரெண்டு கொம்பையும் வச்சு சேர்த்து மேலே தூக்குறான். அப்படியே செம்ம அடி அடிக்கிறான் வேறு லெவல். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எல்லாத்தையும் ரிசர்வ் பண்ணது, எல்லாத்தையும் ஷீல்டு போட்டால் அவனை வந்து எல்லாத்தையும் வந்து ரிசர்வ் பண்ணி ஷீல்டு போட்டுருக்கான். இப்போ நமக்கு வந்து சிக்ஸ் அட்டாக் இருக்கான் போல இருக்குது, சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. சிக்ஸ் அட்டாக் பண்ணிட்டான், எர்த் அட்டாக் தான் அடிக்கிறான். எர்த் அட்டாக் அடிக்கும் போது எர்த்துக்குள்ளேருந்து சில அப்படியே கொம்பு இது மாதிரி அப்படியே பூமி பிளந்து அப்படியே மேலே வருது. அந்த அடி வந்து நம்ம மேலே உழுது. ஸோ அந்தளவுக்கு வந்து அவனோட பவர் அதிகமாக இருக்குது போல இருக்குது. நெக்ஸ்ட் மறுபடியும் நான் எல்லாத்தையுமே நாலுத்தையும் நான் வந்து ரிசர்வ் பண்ணிட்டேன், நாலுத்தையும் ஷீல்டு போட்டேன். ஸோ என்ன பண்ணுறான் பார்ப்போம். மறுபடியும் அவன் வந்து எதுவுமே அடியில், மேபி வந்து அவனும் ரிசர்வ் பண்ணிகிட்டு இருப்பானா என்ன தெரியல. ஸோ மறுபடியும் நான் அதே தான் பண்ண போகிறேன், ரெண்டு ரிசர்வ் பண்ணியிருக்கான். சூப்பர், ரெண்டுத்தையும் நம்ம ஷீல்டு போட்டுருக்கான். இப்போ மறுபடியும் அவன்கிட்ட ஆறு பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆறு பாயிண்ட்ஸ் இருந்தாவே அவன் அடிக்கிறான். ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி அடி பண்ண நினைக்கிறேன். கரெக்டாக இந்த வாட்டியும் ஆறு பாயிண்ட்ஸ் வச்சு ஒரு பூமி அட்டாக் பண்ணுறான். சும்மா எர்த் அட்டாக் பண்ணிட்டான். நம்மளோட இன்டோமினஸ் வச்சு ஜென்ரேஷன் டூ முடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே அவனை சும்மா விடக்கூடாது. ஸோ இன்டராப்டரை வச்சு நம்ம இவனை வந்து ஃபைனல் அடி அடிச்சிட வேண்டியதான். ஸோ ஃபுல் அட்டாக் மேக்ஸ் அட்டாக் இன்டராப்டரு சும்மா போட்டு மேக்ஸ் லெவல் அட்டாக்கு மேக்ஸ் அட்டாக்கு சும்மா அடித்து டம்ப் பண்ணுறான். அவனை போட்டு டம்மா டம்மா டம்மல்னு வராமல் பாருங்க, சும்மா குளிச்சு விடுவான், சும்மா குச்சாமல் பாருங்க, சொய் போட்டு கட்டி விட்றான். ஓ அவ்வளோதான், சும்மா முடிச்சாச்சு முடிச்சாச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து வேறு லெவல், இப்போ நெக்ஸ்ட் லெவல், லெவல் 10 பாஸ் முடிச்சாச்சு, இப்போ லெவல் லெவல் வந்துட்டாச்சு. அவனோட அட்டாக்கை பாரு, அதே பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்மளோட அவனோட எழுதி ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட நாலு அட்டாக் போதும் அவனை அடித்து முடிக்கிறதுக்கு. முட்றான் அவ்வளோ தான்டா, சும்மா மறுபடியும் ஒரு கேவோ. ஆனால் இந்த கேவோ வந்து நமக்கு வந்து சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி வர வந்து கொஞ்சம் பவர்ஃபுல், அதோட பவர்ஃபுல். யூயோ செம்மையாயிட்டு தான் பாய்ஸ், 11,000 சும்மா நம்ம இன்டரோப்டரோட எழுத்து ரேஞ்சோட சம்பாதிக்கும். சிக்ஸ் அட்டாக்காக முடிச்சிட்டாக்கா, முடித்தான் முடித்தான் இன்டரோப்டர். இருந்தாலும் பரவாயில்ல, இன்டரோப்டர் வந்து பயங்கரமான ஒரு மேக்ஸ் அட்டாக், அப்புறம் ஒரு செம்மையான அட்டாக்கும் பண்ணால் சும்மா வேறு லெவல். என்ன நம்ம யாருங்கிறத நம்ம அவங்ககிட்ட காட்டியாச்சு. செம்ம அடி, பயங்கரமான அடி. இந்த இதுலேயே தெரியும் இவங்க 1,18,000 கிட்டே நம்ம வந்து அட்டாக் போட்டிருக்கோம். சும்மா தாறு மாறான அட்டாக் இந்த வாட்டி இன்டராப்டர் யூஸ் பண்ணி. சும்மா செம்ம 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 செம்ம. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு லெவலாக அவனை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தோம், நம்ம வந்து போக போக நமக்கு வந்து நோவிஸ் கான்ட்ரிபியூட்லேருந்து அப்படி எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கண்டிப்பாக இந்த வந்து ஸ்டாச்சுவும் நமக்கு வந்து கொடுப்பானுங்க. ஸோ நம்ம வந்து இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணதால். ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். டேக் கேர், பை பை.